சும்மா சும்மா விளையாடி பாத்தேன். கொடைய குடுப்பா நீ பாட்டு மூடி வச்ச. பிடிங்க பிடிச்சிரு. உழவு போற கடையா இருக்கு. இப்போ லைட் போடல இருட்டிலே இருக்கீங்க எல்லாருமே. உங்க அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள போய் பாத்துறேன். ஓடியாங்களா ஓடியாங்க வாங்க வாங்க. இல்லை நம்ம தூத்துக்குடியில் வேலவன் ஸ்டோருக்கு போய் எல்லா பொருளையும் வாங்குவோம்ல, அதையே கடையத்தான் இங்கேயே ஆரம்பிச்சிருக்காவ. உங்களுக்கு என்ன வேணால் வாங்கணுமோ வாங்குங்க, ஆனால் அம்மாட்ட இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கங்க. வா இதெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் போடுறது நீ வா. ஐயோ எரும மாட்டு பையன் எவன் எவன் கண்ணு தெரியாமல் வந்து இடிச்சுக்கிட்டு கிடக்குறது. இல்லை தம்பி இன்னும் சேலைகள் எங்கே இருக்குன்னு காட்டுங்க. தங்க கலர் மின்னுது பாரு. தங்க கலரா? கிளி பச்சைன்ற தங்க கலர்ன்ற? இல்ல எங்க ஊர்ல கிளி பச்சைதால தங்க கலர். இந்த கலர் கிடைக்கவே கிடைக்காதுல்ல. எத்தனை கடையில போய் கேனாலும் தியாடு. இங்க பாரு அதுல இந்த மெரூன் பார்டர் பாரு எவ்வளவு அருமையா கொடுத்துருக்காவ. ஏம்மா இது விலை என்னம்மா? 1600. இல்ல 1600க்கு சூப்பர். ஆமாலே போட்டாவால பாக்காதலா. இப்ப கொஞ்ச நாளா இந்த புடவையில வர்ற போட்டா பிள்ளையில பாக்குறதே இல்ல. இப்படி சிலிம்மா இருந்து நம்மளுக்கு அடுப்பேத்தி பாப்பாளு. அத வேண்டாம் பார்த்தா உங்களுக்கு மனசாச்சு உறுத்தல. ஆமாடா இந்த புடவை எப்படி இருக்கு சொல்லு. அழகா இருக்கு. புடவைக்கு என்ன குறை? புடவை எல்லாமே சூப்பரா இருக்கு கடையில. ஆனா நான் உடுத்தா நல்லா இருக்காதுங்கறியோ? சின்ன டவுட் தான் தம்பிக்கு. ஆனா நீ கட்டி பார்த்தா சூப்பரா இருப்ப. ஏய் என்னைய கிண்டல் அடிக்கிறது இருக்கட்டல. ஒன்னைய கிண்டல் அடிச்சேன்னு வச்சுக்க, நீ தாங்க மாட்ட பாத்துக்க. பேசாம வா, எல்லாரும் முன்னாடி என்ன கிண்டல் அடிச்சுக்கிட்டு அலையறா. இந்த கண்ணாடி புடவை கூட நல்லா தான் இருக்கு. தம்பி அடிக்கிறது காது பிடிக்கும் போது பக்கத்துல யாரும் இல்ல. அந்த பொண்ணு அந்த நாலு சேர் பொண்ணு எல்லாம் பாக்குறது அசிங்கமா இருக்கு. எம்மா டீசன்ட் பாக்குறானாமா இவன். சரி சரி அக்கா உரிமையா பண்றா. நீ யாரா தப்பா நினைச்ச? தப்பா எடுத்துக்கல. வா 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 வா. ஏல 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 இரு 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 இரு. ஏய் ரொம்ப வருஷமா எனக்கு இந்த கோழி குஞ்சு கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல. கோழி குஞ்சு கலரா? ஆமால அக்கா. எங்க ஊர்ல இதுக்கு பேர் கோழி குஞ்சு கலர் தான். ஆடி பருக்கு கட்டலா. அதுக்கப்புறம் இந்த மேல்மருவத்தூர் அம்மன் கோயிலுக்கு போறாங்கல்ல எல்லாரும் மஞ்சள் மஞ்சள் புடவை தானே கட்டிட்டு போறாவ. ஏ சூப்பர் பார்டர்டா. ஆரஞ்சு கலரு மஞ்சள் கலர்ல காலேஜ் பிள்ளைகள் கட்டினா கூட அழகா இருக்கும் போல இருக்க. மஞ்சள் ஆரஞ்சு சவுப்பு பளிச்சு பச்சை அடிக்கல. அது தவித்து மத்த கலர் ஏதாவது பாருங்கக்கா. வந்தது இதையே பாத்துனுக்குறேன். ஐயோ அந்த கலர் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கண்ணுக்கு பார்த்தனும் பளிச்சுன்னு தெரியும்ல. அததான்ல தூக்கணும். நீ தெரிய மாட்டியே. புடவை பளிச்சுன்னு தெரியும். ஓ அப்படி வேற விஷயங்கள்லாம் இருக்கா அக்கா? அப்படி வச்சுக்காடுங்க. எப்படி இருக்கு இந்த சேலைய உங்க அக்கா கட்டிக்கிட்டு பொங்கல் வச்சேனா எப்படி இருக்கும்னு யோசித்து பாரு. நீ வைக்கிற பொங்கலே நல்லா இருக்காது. இது மட்டும் எப்படி இருக்க போகுது? என்னக்கா நீ? ஏல இங்க பாரு. சரி எண்ணெய் விடு. உன் பொண்டாட்டிக்கு போட்டா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத வந்து நான் என் தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சந்தோஷம்க்கா. இத பேக் பண்ணுங்க. புடவையை மட்டும் தான் தருவாங்க. பொண்ணெல்லாம் தர மாட்டாங்க. அப்பத்துல இருந்து என்ன ஒரு கம்பு கம்பு இருந்த ரெண்டு அரை போட்டு அனுப்புங்கண்ணே. புடவை வாங்க வந்தியால பிள்ளைல சைட் அடிக்க வந்தியால. ஐயோ இதுக்கு நான் எனக்கு ஒத்து உழைக்க மாட்டேன் பாத்துக்க. வீட்டுக்காரே மயங்கிருவார் இந்த புடவைய நான் கெட்டிட்டு உட்கார்ந்தேன்னு வச்சுக்கீங்க. புடவை அக்களுக்கு எப்படி இருக்கு? அந்த புள்ள புடவை வைக்கும் போது மூஞ்ச ஓட்டி ஓட்டி பாத்துக்கிட்டு இருந்தா அக்கா வச்சு பார்த்தா மூஞ்ச திருப்புறா. நான் அவ்வளவு கேவலமா இருக்கு. காசு நீ குடுத்துருக்கேன்ல
அதே மாதிரி அக்காளுக்கு படவைக்கு நீ காசு குடுத்துறானே இத பேக் பண்ணிருங்க கடவுள் இருக்கான் பாத்துப்பான் பேக் பண்ணுங்க மூணு புடவை எடுத்தாச்சு, இனிமேல் புடவை செக்ஷன்ல போதும்னு நினைக்கிறேன். ஆமா, நீ வேற காசு வேற நிறைய குடுத்துட்ட. இன்னும் வளையல் கம்மல் இந்த செக்ஷன்கள் எல்லாம் போய் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. வெரைட்டி எல்லாம் போலாமா? வாங்கடி செல்ல கட்டி, வாங்க வாங்க வாங்க. ஆமா ஆமா, வைங்கண்ண வைங்கண்ண. மூணு புடவை எடுத்து 4000 ரூபாய் செலவு வச்சுச்சு இந்த அக்கா. எல்லாமே செமையா இருக்கே, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குடா. இது எனக்கு 3 பேண்ட் 5000 ரூபாய், 5 ஷர்ட் 1000 ரூபாவா? உண்மையிலேயே சொல்றேன் மேடம், என் கேளுக்கிற காசு கத்தாம துணி எடுக்கணும். உங்க கடையில் மட்டும் எடுக்க முடியும். இந்த ஷர்ட் நல்லா இருக்கீங்க. இது இந்த ஷர்ட் போட்டு அந்த கோட் போட்டா லுக் இன்னும் நல்லா இருக்கும்ல? அந்த கோட் போட்டா அவ்வளோ பேர் பொம்மை செஞ்சு வச்சிருக்கீங்க, அதுக்கே அந்த கோட் பெருசாகுது. சொன்னது கரெக்டு தான். கூலிங் கிளாஸ் நான் போட்டே ஆகணும், நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதுக்காக நான் போடுறேன். இது எப்படி இருக்கும்? ஜித்து ஜில்லாடி மாதிரி இருக்கு. ஜித்து ஜில்லாடி விஜய் சார் மாதிரி. ஜித்து ஜில்லாடி மச்சான் கில்லாடி. ஆஹா, வேற லெவல் வேற லெவல். நீங்கள் போங்க. சரி ஓகே, எனக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. கம்மி ரேட்டில் எல்லாமே எடுத்துக்கிட்டேங்க. இது உங்களுக்கு திட்டமான ஒரு 16000 பரவாயில்லையே. அதாவது ஒர்க்கு கேட்ட ரேட். ஆமாம், ரேட்டுக்கு ஏற்ற பீஸு. எதுவுமே சூப்பராக இருக்குது, புடவை எல்லாமே சூப்பராக இருக்குது. இது ரொம்ப என் ஒய்ஃபுக்கு எடுப்பார், கரெக்டாக இருக்கும். இது எடுத்துக்கிட்டுமா? பேக் பண்ணுங்கள், பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க, பேக் பண்ணுங்க. பாய் பாய் எல்லாருக்குமே, பாய் 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 பாய். நாங்கள்லாம் கேளா, எங்கள் ஷோவை பார்த்து ரொம்ப கிளம்புவோம். ஒரு வழியாக நம்ம வேலவன் ஸ்டோருக்கு வந்து காலையில் உள்ளே வந்தேன், ஈவினிங் இருட்டி போச்சு. ஒரு நாள் இருந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டேன். அந்த சூட் கேஸ் பெருசாக இருந்துச்சு, அது போயிடுச்சா காருக்கு? போயிடுச்சு போயிடுச்சுல. ஓகே டன், பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் ஒன்றே ஒன்று, இதுக்கப்புறம் வந்தால் தனியாக வராதிங்க, ஃபேமிலியோட வாங்க. வந்தீங்கன்னா பயங்கரமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.